ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குரூப் டூ மெயின்ஸ் எப்படி எழுதணும், அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் புக்லெட்டில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம டிஎன்பிசியால் ரிலீஸ் பண்ண குரூப் டூ மெயின்ஸுக்கான ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் தான் இது, ஓகேங்களா? ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு 2, நேர்முக தேர்வு பதவிகள் மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் ரெண்டுக்கும் சேர்த்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் தான் இது. இது எல்லாருமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மணி நேரம். இந்த எக்ஸாம் வந்து மாடலுக்கு வந்து 3 மணி நேரம் நடக்கும். மார்க்ஸ் எவ்வளோன்னா 300 மார்க்குக்கு டெஸ்ட் நடக்கும், சரிங்களா? இதை வந்து 6 மார்க் கேள்வி, 12 மார்க் கேள்வி, 15 மார்க் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் பிரிச்சிருக்காங்க. இதுல 6 மார்க் கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வினாவிற்கும் 50 சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்கவும். ஒவ்வொரு வினாவிற்கும் 6 மதிப்பெண்கள், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல வந்து 6 மதிப்பெண், ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு வந்து 6 மதிப்பெண் கொடுக்காங்க. இந்த 6 மார்க்லேயே வந்து 2 தான் பிரிச்சிருக்காங்க, பிரிவு ஏ மற்றும் பிரிவு ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் சேர்த்து பிரிவு ஏல வந்து 9 கொஸ்டின் இருக்கும், பிரிவு ஆல வந்து 9 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னா 18 வினாக்களில் எவையேனும் 15 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். டோட்டலா 18 கொஸ்டின் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல நம்ம வந்து ஒரு 15 கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும், அது இதுலயே போட்டிருக்காங்க. பிரிவு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா போட்டிருக்காங்க. 6 மார்க் கொஸ்டின், அதுல 15 கொஸ்டின், டோட்டலா இருக்க 18 கொஸ்டின்ல நம்ம ஒரு 15 கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். அப்ப 6 மார்க் கொஸ்டின் மொத்தமா பாத்தீங்கன்னா 90 மார்க். நம்ம 6 மார்க்ல மட்டும் 90 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மொத்தம் 18 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் எழுதணும், சரிங்களா? ரெண்டாவது 12 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஒவ்வொரு வினாவிற்கும் 150 சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்கவும். ஒவ்வொரு வினாவிற்கும் 12 மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறது. கொடுக்கப்பட்ட 12 வினாக்களில் எவையேனும் 10 வினாக்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு க்வெஸ்சனுக்கு 12 மார்க், இதுல கொடுத்துருக்கிறது வந்து 12 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 2 வந்து ஆப்ஷனல். சப்போஸ் நமக்கு 2 கொஸ்டின் தெரியாம இருக்கும், அந்த 2 கொஸ்டினுக்கு ஆப்ஷனல் நம்ம வேற 2 கொஸ்டின் எழுதணும். டோட்டலா சொல்ல போனா 10 கொஸ்டின் தான் எழுதணும், எக்ஸ்ட்ரா எந்த கொஸ்டினும் எழுதக்கூடாது, சரிங்களா? 12 கொஸ்டின் அப்படின்னா 120 மார்க் இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் மார்க். 12 மார்க்ஸ்ல இந்த கொஸ்டின்ல வந்து 120 மார்க்னா இது மட்டும்தான். 6 மார்க்ல 90 மார்க் வரும், 15 மார்க்ல அதே 90 மார்க் தான். இப்போ 15 மார்க்கை பார்ப்போம். ஒவ்வொரு வினாவிற்கும் 250 சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்கவும். ஒவ்வொரு வினாவிற்கும் 15 மதிப்பெண்கள் வழங்கப்படும். கொடுக்கப்பட்டுள்ள 8 வினாக்களில் எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுல நம்ம 6 கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். 15 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, 15 மார்க் அப்படின்னா 90 மார்க், பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 6 மார்க்லயும் வந்து 15 கொஸ்டின் எழுதுனா 90 மார்க். இதுல நமக்கு 15 மார்க்ஸ் 6 கொஸ்டின் எழுதுனா 90 மார்க் இருக்கிறதே ஹையஸ்ட் மார்க்னா, 12 மார்க்ஸ்ல மட்டும்தான் 8 கொஸ்டின் எழுதுனா 120 மார்க், சாரி 10 கொஸ்டின் எழுதுனா 120 மார்க், ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அங்க வந்து ஆன்சர் புக்லெட்ல க்வெஸ்சன் எழுத போறோம், சரிங்களா? இதே மாடல்ல தான் வந்து அங்க டிஎன்பிசி வந்து கண்டிப்பா குரூப் டூ மெயின்ஸ்லயும் க்வெஸ்சன் கேட்பாங்க. என்ன க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும், பட் இதே டாபிக் இதே மெத்தட்ல தான் கண்டிப்பா அங்க எடுப்பாங்க. இப்போ நம்ம சேனல்ல யூடியூப் சேனல்ல வந்து ஒரு ஆன்சர் புக்லெட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதுக்குன்னு தனியா சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், அதுல வந்து லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்சர் புக்லெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆன்சர் புக்லெட்ல சேம் அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இப்போ இதுல 6 மார்க் க்வெஸ்சன் வச்சுக்கோங்களேன். 6 மார்க் க்வெஸ்சன்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது யாது, விரிவான அண்ட ஆராய்ச்சியில் அதன் பங்களிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த க்வெஸ்சன் வந்து புரிஞ்சுக்கணும், அந்த க்வெஸ்சன்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து க்வெஸ்சன் ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து எழுத ஆரம்பிக்கணும். எல்லாரும் கேட்க டவுட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எந்த க்வெஸ்சன் எழுதலாம், ஃபர்ஸ்ட் வந்து 6 மார்க்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல நமக்கு 15 மார்க்ல வந்து எழுதலாமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு எந்த க்வெஸ்சன் நல்லா டீட்டெயிலா வந்து தெரியும், ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல் க்வெஸ்சனை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அந்த க்வெஸ்சன்ல உங்களுக்கு எது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தெரியும், இதை வந்து நான் நல்லா எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டுக்கு தெரியும், அந்த க்வெஸ்சனை மொதல் எழுதுங்க. ஏன்னா அப்ப தெரிஞ்ச க்வெஸ்சன் எழுதும் போதுதான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு வரும், நீங்க ஈஸியா எழுதலாம், சரிங்களா? 6 மார்க்லாம் எழுதுனா குறைஞ்சது ஒரு 4 நிமிஷத்துல வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு 4 நிமிஷம் தான், அதுவே மேக்சிமம், அதுவே ரொம்ப அதிகம். அதே மாதிரி 12 மார்க்ஸ்னா
ஒரு 5 டு ஒரு 7 மினிட்ஸ், 7 மினிட்ஸ்ல 12 மார்க்ஸ் எழுதி முடிக்கணும். 15 மார்க்னா ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா 9 நிமிஷம் தான், 9 நிமிஷம் டு ஒரு அதிகபட்சமே 10 நிமிஷம் தான், அதுக்குள்ள 15 மார்க்ஸ்லாம் எழுதணும். இதை டைம் மேனேஜ் பண்ணி எழுதினா மட்டும்தான் நம்ம வந்து அந்த புக்லெட்டை ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது யாது, விரிவான அண்ட ஆராய்ச்சியில் அதன் பங்களிப்பு என்ன. 6 மார்க் க்வெஸ்சன்னாலே நமக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மார்க் க்வெஸ்சனுக்கு நமக்கு புக்லெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் பேஜ் தான், சொல்ல போனா கிட்டத்தட்ட ஹாஃப் பேஜ் மட்டும்தான் இருக்கும். ஈஸியா அதனால எழுதிடலாம். இதை கேட்டிருக்கிறது அந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது யாது, அண்ட ஆராய்ச்சியில் அதன் பங்களிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ அந்த தொலைநோக்கினா என்ன அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க, அதன் ஆராய்ச்சியின் பங்களிப்பை பத்தி கேட்டிருக்காங்க. சோ இதுல நமக்கு ரெண்டு ஹெட்டிங் வந்து கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி, இதுல வந்து டிஎன்பிசி க்வெஸ்சன் புக்லெட் இருந்தா இதுல வந்து க்வெஸ்சன் இருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து க்வெஸ்சன் இருக்கும், இதெல்லாம் க்வெஸ்சன் இருக்கும். நீங்க வந்து ஆன்சர் எழுதுறது எப்பவும் இந்த லைனை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஹெட்டிங் போட்டுருங்க, ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அந்த க்வெஸ்சனை பத்தி நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு நீங்க எப்பவுமே வந்து லெப்ட் சைட்ல இருந்து மார்ஜினை ஒட்டி எழுதக்கூடாது, இது வந்து தப்பு. இதை ஒட்டி எழுதாம எழுதுறதே வந்து இதுல ஒரு ஃபர்ஸ்ட் அதை வெப் தொலைநோக்கியை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா அதுல எத்தனை பாயிண்ட் வருதுன்னு பாத்துங்க. நிறைய பாயிண்ட் வருதுன்னா நீங்க பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம், இப்படி புள்ளி வச்சு இப்படி எழுதலாம், அதை பத்தி டீட்டெயில் எழுதலாம். சப்போஸ் அதுவே பாயிண்ட்ஸ் இல்லாம ஒரு லைனா எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எப்படினாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் விட்டு இந்த சைட்ல இருந்தே எழுதுங்க, ஒரு ஃபுல்லா லைன் எழுதுங்க. நெக்ஸ்ட் லைன் எழுதும் போது வந்து இந்த லெப்ட் சைட் மார்ஜினை ஒட்டி எழுதாம அதே செகண்ட் லைன்ல மேல இருந்து மேல லைன் எப்படி எழுதுனீங்களோ அதே பிளேஸ்ல இருந்து அப்படியே ஃபுல் டீடைல் எழுதிங்கன்னா வந்து ஒரு பார்க்க வந்து யூனிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து நம்ம நிறைய ஸ்பேஸை வந்து எழுத மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு மெயின் எக்ஸாம்ல வந்து எழுதுக்கு வந்து ரொம்பவே நேரம் கம்மியா தான் இருக்கும், நம்ம ஃபாஸ்டா தான் எழுதுவோம். அது மட்டும் இல்லாம ஹேண்ட் ரைட்டிங் எழுத்து வந்து புரியுத மாதிரி இருந்தா போதும், அவங்க படிக்கிறவங்களுக்கு புரியுத மாதிரி இருந்தாலே போதும். சரிங்களா, அதனால க்வெஸ்சனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புலதான் நம்ம க்வெஸ்சனை எழுதணும். சரிங்களா, ரெண்டாவது என்னன்னா க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் நீங்க எழுதணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது யாது, அண்டர் ஆக்சன் பங்களிப்பு, ரெண்டே ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், 6 மார்க் இருந்தா ரெண்டு ஹெட்டிங் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் நம்ம. அப்போ அந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பத்தி ஒரு ஒரு பாயிண்ட் எழுதிட்டீங்களா, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்து இதுல வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. ஒரு ரெண்டு லைன் இப்படி எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூணு லைன் இப்படி எழுதிட்டீங்க, அதை பத்தி ஒரு ஹெட்டிங் எழுதிட்டீங்க, அடுத்த பாயிண்ட் எழுதணும்னா செகண்ட் பாயிண்ட் போட்டு அடுத்த லைன்ல தான் எழுதணும். ஓகேங்களா, இது 6 மார்க்ல, ஏன்னா நமக்கு எழுதவே 6 மார்க்கும் ஆஃப் பேஜ் தான், அதுல ரொம்ப ஸ்பேஸ் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வந்து பார்க்க வந்து அது கண்டென்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால செகண்ட் பாயிண்ட் போட்டு அதே மாதிரி தான் அதுக்கு லைனை எழுதுங்க. இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே எழுதிட்டு செகண்ட் பாயிண்ட் இங்கே போட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. சரிங்களா, அதனால ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா எழுதிட்டு நெக்ஸ்ட் அதோட பங்களிப்பு கேட்டிருக்கான். நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து கம்மியா தான் இருக்கு. அப்போ ஒரு ரெண்டு பாயிண்ட் அந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பத்தி எழுதிட்டு அதோட பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பங்களிப்புக்குன்னு சொல்லிட்டு லெப்ட் சைட் மார்ஜின்ல இருந்து ஒரு ஹெட்டிங் போட்டு சேம் அதே மெத்தட்ல மேலே என்ன பாயிண்ட்ஸுக்கு நம்பர் போடுறீங்களோ அதே லெவல்ல வச்சுதான் நம்ம உங்களுடைய நம்பர் போடணும். சரிங்களா, அது பங்களிப்பை பத்தி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் எழுதினாலே கரெக்டா இருக்கும். ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ், ஒரு மூணு பாயிண்ட், ஓகே ஃபுல்லா எழுதிடணும். 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா நீங்க எழுதிட்டாலே போதும். சரிங்களா, இல்ல கம்மியா தான் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து மார்க் வந்து நமக்கு கிடைக்காது. எப்படின்னா 6 மார்க் க்வெஸ்சன் இருந்தா கண்டிப்பா அவங்க போடுறது வந்து ஒரு மூணு மார்க் இல்ல அதிகபட்சம் ஒரு 4 மார்க் அந்த அளவுக்கு தான் போடுவாங்க. யாருக்குமே வந்து 6 மார்க் ஃபுல்லா போட மாட்டாங்க. சரிங்களா, நமக்கு கிடைக்கிறது என்னதான் ஃபுல் பாயிண்ட் போட்டாலுமே வந்து கிடைக்கிறது வந்து 3 மார்க்ஸ் இல்ல 4 மார்க் தான் கொடுப்பாங்க. அது யாராக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அதே லைன் தான் இருக்கணும் இல்ல, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கீ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கினா அதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா டீடைல்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கீ பாயிண்ட் இருக்கும். அந்த கீ பாயிண்ட் மட்டும்தான் வந்து நமக்கு இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. சரிங்களா, அப்போ 6 மார்க்ல நம்ம 15 க்வெஸ்சன் எழுதணும். 15 க்வெஸ்சன் வந்து ஃபுல்லா எழுதிருங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமானது என்னன்னா இப்ப ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை ஃபர்ஸ்ட் இதுல தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல தான் வந்து ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எழுதணும் அந்த க்வெஸ்சனை. இது இங்க உள்ள ஃபர்ஸ்ட் கேட்ட க்வெஸ்சனை ரெண்டாவது க்வெஸ்சன்ல போய் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மார்க் கிடைக்கவே கிடைக்காது. கன்ஃபார்மா சொல்றேன், அதுக்கு வந்து மார்க் கொடுக்கவே மாட்டாங்க, ஒரே ஸ்ட்ரைக் த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா, 6 மார்க்ல இவ்வளவுதான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 12 மார்க் பார்ப்போம்.
டுவெல் மார்க்ல புறவேச்சுமை வடிவங்கள் என்றால் என்ன, கார்பனின் புறவேச்சுமை வடிவங்களை பட்டியலிடுக. அப்போ இதுல நமக்கு ஹெட்டிங்ஸ் வந்து ஈஸியா எடுத்துடலாம். சிக்ஸ் மார்க்னா ஒரு ரெண்டு ஹெட்டிங் கொடுத்தா போதும். இதே டுவெல் மார்க்ஸ்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு இல்ல ஒரு ஆறு ஹெட்டிங் வந்து கொடுக்கணும், சரிங்களா? ஏன்னா ஹெட்டிங்கை பொறுத்துதான் நம்ம வந்து ஒரே ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுல பாயிண்ட்ஸ் பாயிண்ட் தான் நிறைய எழுதுறோம். அதை பார்த்தாங்கன்னா கதை அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அப்படி நீங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க. குறைந்தபட்சம் ஒரு டுவெல் மார்க்ஸ்னா மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹெட்டிங்காவது போடுங்க, சரிங்களா? இதை கேட்டுக்கிறது புறவேற்றுமை வடிவங்கள் என்றால் என்ன, கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களை பட்டியலிடுகன்னு சொல்லிட்டான், ஓகேங்களா? இதுல நம்ம ஈஸியா கண்டென்ட் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் புறவேற்றுமை வடிவங்களை பத்தி நம்ம ஈஸியா எழுதிடலாம். டுவெல் மார்க்ஸ்னா இதுல கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புறவேற்றுமை வடிவங்களை பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிடலாம். கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நெக்ஸ்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க பாருங்க, கார்பனின் புறவேற்றுமையும் வடிவங்களை பட்டியலிடுக. நம்ம மேக்சிமம் என்ன பண்றோம்னா சிக்ஸ் மார்க்குக்கு வந்து நம்ம நீட்டா எழுதிடலாம். டுவெல் மார்க்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கத்துக்கு வந்து நம்ம ஆன்சர் எழுதணும். சிக்ஸ் மார்க்குக்கு ஆஃப் பேஜ், டுவெல் மார்க்ஸ் வந்து ஒன்றரை பக்கத்துக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். அப்படிங்கறதுனால வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம எழுதுறதுக்கு டைம் இருக்காது. நமக்கு இருக்கிறதே ஒரு ஏழு நிமிஷம் தானே, ஏழு நிமிஷத்துல நம்ம யோசிச்சு எழுதுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணோம், புறவேற்றுமை வடிவங்களின் என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கணும். வடிவங்களை பட்டியலிடுக, பட்டியலிட்டு அதன் பயன்களை விவரி அப்படின்னு தான் சொல்றேன். அப்போ பட்டியலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போடலாம், அதன் பயன்கள்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா ஒரு ஹெட்டிங் போடலாம். அப்போ பட்டியலிடுக அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து டுவெல் மார்க்ஸா இருக்கட்டும் இல்ல பிப்டீன் மார்க்ஸா இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம டிராயிங் போடலாம். அந்த புறமேற்றுமை வடிவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுல என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஹெட்டிங் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட வடிவங்களோட டைப் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டாம ஒரு பாக்ஸ் போட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு டிராயிங் மாதிரி காட்டிட்டோம்னா நமக்கு டைம் ரொம்பவே மிச்சம். நம்ம இத்த ஒரு பத்து லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பத்து லைனை எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது, ஒரு குறைஞ்ச ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷமா ஆகும். இதே ஒரு டிராயிங்னு வச்சுக்கோங்க, சொல்ல போனா ஒரு மூணு நிமிஷம். அப்போ நமக்கு அதுலயே ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட நமக்கு சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியா அதுக்கு திங்க் பண்றது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால டுவெல் மார்க்ஸா இருக்கட்டும் பிப்டீன் மார்க்ஸா இருக்கட்டும் மேக்ஸிமம் அதுல டிராயிங் வர முடியுமா, அதாவது பட்டியலிடுக என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனால நமக்கு ஈஸியா டிராயிங் போடுறது ஈஸியா இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு கொஸ்டின் எழுதணும்னா அந்த கொஸ்டினுக்கு டைம் யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டா. ஒரு ஆறு மார்க் கொஸ்டின்னா ஆறு மார்க் இவ்வளவு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டுங்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி டுவெல் மார்க்ஸ்ல ஒரு பத்து கொஸ்டின் கேட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா அந்த பத்து கொஸ்டின் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்றோம். சிக்ஸ் மார்க்ல ஒரு பிப்டீன் கொஸ்டின், டுவெல் மார்க்ஸ்ல ஒரு டென் கொஸ்டின், இதே பிப்டீன் மார்க்ல ஒரு சிக்ஸ் கொஸ்டின் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் நம்ம புக்லெட்ல ஃபுல்லா ஓவரால எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து அட்டன் பண்ணிருக்கணும், ஓகேங்களா? எந்த கொஸ்டினும் விட்டுறக்கூடாது, அதுதான் மெயின் பாயிண்ட். நம்ம எக்ஸாம்லயே சொல்லுவோம்ல, நம்ம ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் பார்க்கும்போது எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க, ஃபுல் கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? எந்த கொஸ்டினும் வந்து விட்டுட்டு வந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கொஸ்டின் வந்து நம்ம எழுதுவோம். டுவெல் மார்க்ஸ்னா இப்போ ஒன்றரை பக்கத்துக்கு இருக்கு, சரிங்களா? ஒன்றரை பக்கத்துக்கு இருக்கு அப்படின்னா ஒன்றரை பக்கத்தையும் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் கரெக்டா. இதுல ஒன்றரை பக்கம் இருக்கு ஒரு பக்கம், சாரி இதுல ஒரு பக்கம், இதுல ஒரு அரை பக்கம். அப்போ இந்த ஒன்றரை பக்கத்தையும் வந்து நம்ம டுவெல் மார்க்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ணணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு பக்கத்தை மட்டும் ஃபில் பண்ணிட்டு இந்த ஆஃப் பக்கத்தை வந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கரெக்டா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. அவங்களுக்கு பாக்குறப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட எம்டி ஸ்பேஸ், அதுதான் வந்து அவங்களோட மைண்ட் தாட்ல நிக்கும், இவ்வளவு ஸ்பேஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்து நீங்க ஒரு கொஸ்டின் தெரியுதுன்னா பாதி கொஸ்டின் எழுதிட்டீங்களா, நெக்ஸ்ட் உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் போங்க, செகண்ட் கொஸ்டின் எழுதுங்க, செகண்ட் கொஸ்டின் நீங்க எழுதிட்டு இருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது வந்து இந்த கொஸ்டினை வந்து ஃப்ரீயா இருக்கும்போது என்ன கொஸ்டின் எல்லாம் விட்டீங்களோ அந்த கொஸ்டினுக்கான பாயிண்ட்ஸ் வந்து எழுதிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அந்த கொஸ்டினை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நாமளே ஒரு எக்ஸாமினரா இருந்தோம்னா அதை தானே பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வந்து எழுதிருக்கோனா ஃபுல்ஃபில் பண்றதுக்கான அந்த பேஜை வந்து அந்த கொஸ்டினுக்கான கொடுத்த ஸ்பேஸை வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தான் சொல்லி பார்ப்பாங்க. அதனால வந்து பேஜை வந்து ஃபில்அப் பண்ணுங்க, அதுக்காக தான் நான் சொல்றது இந்த டுவெல் மார்க்ஸ் பிப்டீன் மார்க்ஸ் எல்லாம் வந்து டிராயிங் வரைய சொல்றது மெயின் காரணமே அதான், சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா அவங்களுக்கும் சொல்லியிருக்க கீ பாயிண்ட்ல இருக்க ஆன்சர் மட்டும்தான் நம்ம மெயினா எழுதணும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கதையை வந்து நம்ம கொடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் புக்லெட்டை திருத்துறவங்களுக்கு வந்து கண்ணில் படுறது வந்து நம்ம என்ன கொஸ்டின் வேணா எழுதலாம்,
இப்போ நம்ம என்ன வேணா எழுதலாம், ஆனா வந்து புக்லெட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் திருத்தணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஓபன் பண்றது 6 மார்க் क्वेश्चन. அதனால ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நீங்க என்ன எழுதுறீங்களோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல எழுதுறது வந்து நீங்க வந்து கரெக்ட்டான ஆன்சர் மட்டும் எழுதுங்க. தயவு செஞ்சு எதுவும் தப்பான உங்களுக்கு தெரியாத ஒரு ஆன்சர்ஸ்லாம் வந்து அதல நோட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கண்ணல படுறதே அதுதான். ஃபர்ஸ்ட் क्वेश्चनை பாக்கும்போது அவங்க மைண்ட் செட்ல என்ன வரும், கரெக்டான ஆன்சர்னா சரி ஓகே இவன் ஃபுல்லாவே இந்த புக்ல ஃபுல்லாவே கரெக்டான ஆன்சர் தான் எப்படி எழுதிருப்பான்னு மைண்ட் செட் வரணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தங்க 200 ஆன்சர் புக்ல கிட்ட திருதுவாங்க. அப்படி பாக்குறப்போ நமக்கு முன்னாடி உள்ளவங்களா இருக்கட்டும், எப்படி தப்பா இருக்காங்களோ சரியா இருக்காங்களோ நம்ம புக்லெட்டை மறுபடியும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நல்லா எழுதிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும். அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 6 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே வந்து கரெக்டான கொஸ்டின்ஸே நம்ம சூஸ் பண்ணி எழுதுங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து எப்படி எப்படி எழுதணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து எழுதுறது வந்து பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ பென் யூஸ் பண்றது, ரெட் பென் இல்லைன்னா அண்டர்லைன் பண்றதுக்கு மட்டும்தான் பென்சில் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி இதே கிடையாது. ஒன்லி பிளாக் பென், அந்த பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சில பேர் சொல்லுவாங்க V7 எல்லாரும் V7 தான் என்ன எழுத சொல்றாங்க, அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த பென் ரைட்டிங் ஸ்பீடா இருக்கட்டும், அந்த ஹேண்ட் ரைட்டிங் லுக்கா இருக்கட்டும், எது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதை மட்டும் பார்த்து நீங்களா சூஸ் பண்ணுங்க. மேக்சிமம் V7 பென் எதுக்கு யூஸ் பண்ண சொல்லுவாங்கன்னா பேஜ் ஃபில்லப்புக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதே இது V5 வச்சுக்கோங்களேன், V5னா அதோட லெட்டர் திக்னஸ் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும் பாருங்க. இது வந்து V5 அந்த மாதிரி இருக்கும், இது வந்து V5 ரேஞ்ச் இருக்கும். இதை மட்டும் பார்க்கும்போது இந்த பேஜ் வந்து ரொம்ப ஃபில்அப் பண்ண மாதிரி இருக்காது. இதே இது V7 வச்சுக்கோங்களேன், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இது வந்து ஒரு திக்னஸா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, அங்க நம்ம ஆன்சர் புக்லெட்டை திருத்துறவங்க வந்து நம்ம ஆன்சர் புக்லெட்டை வந்து டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம புக்லெட்டை ஸ்கேன் பண்ணி டிஸ்பிளேல தான் காட்டுவாங்க. எல்லாமே வந்து எல்லாரும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான திருத்துறவங்க தான். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து சில பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம சிறுசா இருக்கனால வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க, இது வந்து ரொம்ப சிறுசா இருக்கு. நம்ம நோட்ல எழுதுறதுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். நம்ம V7 அப்படி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸா இருக்கனால அவங்களுக்கு பாக்குறதா இருக்கட்டும் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மெத்தட்னாலதான் வந்து அவங்க V7 பென்னை யூஸ் பண்ண சொல்றாங்க. பட் ஆனா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, உங்களுக்கு என்ன பென் வந்து செட் ஆகும், ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும் ஸ்பீடா இருக்கட்டும் எது செட் ஆகும் அந்த பென்னையே சூஸ் பண்ணி எழுதுங்க, யாருக்காகவும் மாத்தாதீங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா, புக்லெட் வந்து நீங்க எழுதி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாவே ஒன் டைம் எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒன் டைம் க்வெஸ்சன் எடுத்து நீங்க எழுதி பாருங்க. நம்ம நெட்ல வந்து நிறையவே க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு க்வெஸ்சனை செலக்ட் பண்ணி 6 மார்க்கா இருக்கட்டும், 12 மார்க்கா இருக்கட்டும், இல்ல 15 மார்க்கா இருக்கட்டும், ஒரு டைம் அந்த புக்லெட்டை வந்து நான் நம்ம சேனல்ல இருந்து புக்லெட் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி நீங்களே ஒரு அட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு க்வெஸ்சன், நம்ம இப்போ இந்த குரூப் 2 க்வெஸ்சனே இருக்கட்டும், இதை நீங்க எடுத்து ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுத்து நீங்க எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ அந்த ஃபில் பண்றதுனால உங்களுக்கு டைம் வந்து கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணலாம். இப்பவே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணதான் வந்து மெயின் எக்ஸாம்ல போய் எழுதலாம் சரிங்களா. ரெண்டாவது, டெஸ்ட் வந்து நீங்க ரைட் பண்ணி பாக்குறதுனாலதான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம்ல போய் அந்த ஒரு பதட்டம் இருக்காது சரிங்களா. அதுக்கப்புறம் க்வெஸ்சன் எழுதிட்டு எழுதாத க்வெஸ்சன் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எழுதிட்டீங்க, ஒரு 6 மார்க்ல வந்து 18 க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம 15 க்வெஸ்சன் எழுதணும். 15 க்வெஸ்சன்ல 18வது க்வெஸ்சன் தெரியலாம், இல்ல 16வது க்வெஸ்சன் தெரியலாம். அப்போ தெரியாத க்வெஸ்சன், இப்போ 15 க்வெஸ்சன் எழுதிட்டீங்க, ஒரு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல இருந்து 1ல இருந்து 15 வரை கரெக்டா எல்லா க்வெஸ்சனும் தெரிஞ்சு எழுதிட்டீங்க, மீதி 3 க்வெஸ்சன் இருப்பாங்க. 3 க்வெஸ்சனுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த புக்லெட்ல உள்ளத கரெக்டா கிராஸ் கட் பண்றீங்க. ஒரு கிராஸ் கட் பண்ணிருங்க. இப்படி பண்ண சொல்லுவாங்க அவங்க எக்ஸாம் ஹால்ல. இது வந்து மத்தவங்க தவறாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் பண்ண சொல்றாங்க. இது கடைசியா நீங்க பண்ணுவீங்க, அது அவங்களே எக்ஸாம் ஹால்ல வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது, எப்பவுமே தெரிஞ்ச க்வெஸ்சனை மட்டுமே நீங்க எழுதுங்க, தெரியாத க்வெஸ்சனை என்னைக்கு ஃபர்ஸ்ட் எழுதாதீங்க. தெரிஞ்ச க்வெஸ்சனை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கடுத்து தெரியாத க்வெஸ்சனை நீங்க யோசிச்சு எழுதுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து எல்லா க்வெஸ்சனும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, பட் முடிந்த அளவுக்கு எல்லா க்வெஸ்சனும் தெரிஞ்ச க்வெஸ்சனை மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் தெரியாத க்வெஸ்சனை யோசிச்சு அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் முக்கியமான பாயிண்ட்ஸும் மட்டும் எழுதுங்க, அதுக்குன்னு கதை அடிக்காதீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா ஹெட்டிங், நம்ம வந்து முக்கியமானது இது ரொம்பவே. என்னன்னா
ஒரு ஆல்ரெடி நம்ம சொல்லிருந்தோம் 6 மார்க்கா இருந்தா ரெண்டு ஹெட்டிங், 12 மார்க்ஸா இருந்தா குறைஞ்சது ஒரு 5 டு 6 ஹெட்டிங், 15 மார்க்கா இருந்தா ஒரு 7 டு ஒரு 8 ஹெட்டிங் கிட்ட போறோம் அப்படின்னு. ஹெட்டிங் எதுக்காகனா நம்ம வந்து அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டா எழுதும் போது அதுக்கு பேஜ் ஃபில் அப் பண்ணதுக்கா இருக்கட்டும், நம்ம என்ன சொல்ல வரங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், ஈஸியா வந்து தெரியணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஹெட்டிங் போடுறோம். ஹெட்டிங் போடுறது வந்து மெயினா என்னன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் 12 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஹெட்டிங் நீங்க போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் மார்ஜின் பக்கத்துல போட்டுட்டு இந்த மாதிரி ஹைபன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து இப்படி எழுதணும்னு சொல்லிருக்கோம், ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு எழுதணும் சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி சப் ஹெட்டிங் சில நேரத்துல வந்து ஒன்னு ரெண்டும் போட்டிருப்போம், இந்த ரெண்டுக்கு கீழே வந்து இவ ஒரு பர்டிகுலர் நேம் மூணு நேம் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோ கூட இதை நம்ம ஒரு அட்டா எஸ் நான் சொல்லியிருந்தேன், ஒன்னு ரெண்டுன்னு போட்டுட்டு அதுக்கடுத்து இதுக்கு கீழே ஒரு மூணு டைப் இருக்கும், செகண்ட் பாயிண்ட்ல இருந்து மூணு டைப் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் ரெண்டுக்கும் ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் தள்ளி கேப் போட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான ஹெட்டிங்கே எழுதலாம் சரிங்களா. இதுதான் ஒரு நல்ல மெத்தட். இது அது மட்டும் இல்லாம இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை பாயிண்ட்ஸ் யூஸ் பண்றது வந்து நம்பர் சீரியஸா இருக்கட்டும் இல்ல ஆல்பாபெட் சீரியஸா இருக்கட்டும் அதை மட்டுமே யூஸ் பண்ணணும். அந்த கர்சர் யூஸ் பண்றது, ஸ்டார் போட்டு எழுதுறது இதெல்லாம் வந்து தப்பு. இது போட்டா அவங்களோட புக்லெட் வந்து இன்வேலிட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, இந்த கர்சர் யூஸ் பண்றது, ஆன்சர் புக்லெட்டை வந்து டெக்கரேட் பண்றது அப்படிலாம் போட்டு நீங்க ரொம்பவே எதுவும் தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க. நம்பர் சீரியஸ் யூஸ் பண்ணலாம், ஆல்பபெட் சீரியஸ் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ரோமலெட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஒரு ஹெட்டிங் போட்டீங்கன்னா ஹெட்டிங்க்கு கீழே ஒரு கோடு போட்டுருங்க, ஏன்னா ஹெட்டிங்கை வந்து ஹைலைட்டாக கட்டணும், நம்ம யூஸ் பண்றது பிளாக் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்றோம். அப்போ நம்மளோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்றதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள லைன்ல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணணும்னா அதுக்கு பாக்ஸ் பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இப்ப ஒரு ஆக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்ட் 240 அப்படின்னா இந்த பாக்ஸ் போட்டு காட்டுட்டோம்னா அவங்களுக்கு நம்ம சரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி காட்டோம்னா அவங்க கண்ணுக்கு முக்கியமா தெரியுது என்ன அந்த பாக்ஸ். நம்ம ஒரு க்வெஸ்சனே எடுத்துட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுதான் தெரியும், எத்தனை லைன்ஸ் இருந்தாலும் சரி நமக்கு தெரியாத அந்த பாக்ஸ் தான் தெரியும். ஸோ அதனால முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது அந்த பாக்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா, தெரிஞ்சா மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்க, தெரியாததுக்கு அப்படி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்களே வந்து உங்களோட மைனஸை வந்து காட்டிக்கிறாங்க ஓகேங்களா. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க பண்றது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் பென் தவிர வேற எந்த பெண்ணுமே வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூ பென்னா இருக்கட்டும், பென்சிலா இருக்கட்டும், இந்த ஹெட்டிங் கீழே கோடு போடுறது பென்சில் அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாம முக்கியமானது என்னன்னா, 6 மார்க்ல வந்து நான் வந்து எந்த ஸ்பேஸ்மே வரல, ரெண்டு லைனுக்கு நடுவில் ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இதே 12 மார்க் கொஸ்டின்னா என்னன்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் போடுறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இதில் ஒரு பாயிண்ட் போட்டு லைன் ஃபுல்லாக எழுதுறீங்க, அதே மாதிரி கீழே எழுதிட்டு செகண்ட் பாயிண்ட் எழுதுறீங்கன்னா சப்போஸ் அந்த க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, கொஞ்சம் தான் பாயிண்ட்ஸ் தெரியுது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல போடாமல் ஒரு லைன் ஒரு ஸ்பேஸ் விட்டு, இந்த ஒரு லைனை ஸ்பேஸ் விட்டு செகண்ட் பாயிண்ட் அதுக்கு நேராக போட்டு ஒரு லைன் இந்த ஒரு லைனை வந்து ஸ்பேஸ் விட்டுருங்க சரிங்களா. அதை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நீட்னஸ் அதான் தெரியும், அது பார்க்குறவங்களுக்கு வந்து இவன் தெரியாமல் விட்டுருக்கான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு ஸ்பேஸ் ஒரு லைன் மட்டும் ஸ்பேஸ் விட்டு நீங்க எழுதினீங்கன்னா பார்க்க லுக்காக இருக்கும் சரிங்களா. இது வந்து பேஜ் ஃபில்லப் பண்ணதுக்கான நம்ம டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் சரிங்களா. இதே நீங்க மெயினாக ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. முக்கியமாக நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 12 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா அதை 12 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மட்டும்தான் எழுதணும், செகண்ட் கொஸ்டின்ல எழுதவே கூடாது. அப்படி எழுதினீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடையாது, கிராஸ் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க எக்ஸாம் எழுதும் போது முக்கியமா பதட்டப்படவே பண்ணாதீங்க, இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா கொஸ்டின் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறவங்களுக்கு வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கும். அதனால நல்ல பெண்ணை சூஸ் பண்ணிட்டு போங்க. இங்க் பிளாக்ல வந்து நீங்க இங்க் பெண்ணா இருக்கட்டும் இல்ல ஜெல் பெண்ணா இருக்கட்டும் அது உங்களுடைய விருப்பம். மேக்ஸிமம் இங்க் பெண்ணை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா எக்ஸாம் டைம்ல நம்ம எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஓவர் இங்க் வந்து அதுல ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா
பேப்பர் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் வந்து அந்த இங்க் பென் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மலா ஒரு ஜெல் பென், பால் பாயிண்ட் பென், அந்த மாதிரி பென் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு எப்படின்னு பாத்துக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறதுக்கான ஒரு மெத்தட்ஸ். வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கும் சொல்றதுனால நமக்கு கூட நம்ம மைண்ட்ல தான் நிக்குமே தவிர என்னைக்கும் வந்து மறக்காது. தேங்க்யூ.